ஹாய் யூவர்ஸ், நான் உங்கள் பிரித்யூ. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ரொம்பவே மிஸ்ட்ரியான, ரொம்பவே வித்தியாசமான, ரொம்பவே பயங்கரமான ஒரு கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். எவ்வளோ பயங்கரமானதுன்னா, ஒரு பொண்ணு காணாமல் போய் 2 hours ஆகுது. அண்ட் இந்த விஷயத்தை போலீஸுக்கு சொன்னதுக்கப்புறம் 15 minutes போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அப்புறம் அந்த போலீஸ் வந்து மோப்பண்ணாக ஹெலிகாப்டர்ஸ்லாம் வச்சு அந்த பொண்ணை தேடுறாங்க. அப்படி தேடும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப நேரமாக கிடைக்கல. அவள் கிடைச்சாலா இல்லைன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ரொம்பவே மிஸ்ட்ரியான கேஸாக இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோட எண்டில் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே வாஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே வாஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு பொண்ணு காணாமல் போனான்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய பேர் வந்து அண்ட் அவங்களுக்கு வந்து 9 வயசு தான் ஆகுது. வந்து 2 sisters, அவங்களுடைய பேர் வந்து ஆண்டனி ஸ்டெஃபனி. அண்ட் எலிசபெத்தோட அம்மாவோட பேர் என்னென்னா பேட்டி ப்ரைஸ். ஓகே, இப்போ வாங்க நான் முதல்லேருந்து என்ன அடைஞ்சுன்னு சொல்கிறேன். October 21, 2009, செயின்ட் மேண்டிஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ். எலிசபெத் அவங்களுடைய ஸ்கூலில் ஒரு ட்ராமாவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க வீட்டில் அந்த டயலாக்ஸை சொல்லி சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 4 மணி இருக்கும். எலிசபெத்துடைய அம்மா பேட்டி நைட் டின்னருக்கு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டோரை ஒருத்தவங்க தட்டுறாங்க. ஸோ பேட்டி அந்த டோரை யார் தட்டுறான்னு போயிட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த டோரை தட்டினது வந்து அவங்களுடைய நேபர் ஹேமான்னு சொல்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து 6 இயர்ஸ் தான் ஆகுது, 6 வயசு தான் ஆகுது. அப்போ பேட்டி, நீங்கள் ஏன் கதவை தட்டினீங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஹேமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டி நான் உங்கள் பொண்ணோட விளாடலாமா, எலிசபெத்தோட விளாடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இப்போ லேட் ஆயிடுச்சு, உங்களால் விளாட முடியாது, இப்போ ஆல்ரெடி லேட் ஆகி 4 மணி ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் லேட் ஆயிரும், இருட்டிடும், ஸோ நீங்கள் விளாட இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஹேமாவும் எலிசபெத்தும் சேர்ந்து எலிசபெத்தோடைய அம்மா பேட்டி கிட்ட பெர்மிஷன் கேட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்மிஷன் கேட்டு விளாட போகிறாங்க. அண்ட் பேட்டி வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 6 o'clockக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். எலிசபெத் கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 6 o'clockக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும், மறுபடியும் விளாண்டுட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 o'clock ஆகுது. பேட்டி வந்து ரொம்பவே பிஸியாக இருக்காங்க, அவங்க டின்னர் செய்கிறதுல ரொம்பவே பிஸியாக இருந்திருக்காங்க. ஸோ வந்து எலிசபெத் வந்தாங்களா இல்லையான்னு பார்க்கல அவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வருது, எலிசபெத்தின் வரலையே அப்படின்னு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹேமாட வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த கால் ஆன்சர் பண்ணது வந்து ஹேமாவுடைய பாட்டி. பேட்டி வந்து அந்த பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி, என்னுடைய பொண்ணு அங்கே விளாட வந்தா, ஹேமா கூட விளாட வந்தா, ஆனால் இன்னும் வீட்டுக்கு வரல, கொஞ்சம் இருந்தால் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டி, உங்கள் பொண்ணு இங்கே விளாடவே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அண்ட் தன்னுடைய பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பிகாஸ் ஹேமா தான் வந்து அவங்களுடைய பொண்ணை கூட்டிகிட்டு போனாள். ஸோ இப்போ பேட்டி வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அண்ட் ஹேமா வீட்டுக்கு போகிறாங்க. ஹேமா வீட்டுக்கு போயிட்டு ஹேமா கிட்டே கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் தானே என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தீங்க, என்ன ஆச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹேமா, ஆன்ட்டி நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தோம், அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து வந்துட்டேன், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிற சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. ஸோ பேட்டி வந்து ரொம்பவே பயத்தில் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஸ்ட்ரீட்டில் தேடுறாங்க, கார்டனில் தேடுறாங்க, வீட்டை சுற்றி தேடுறாங்க. அண்ட் அவங்களுடைய நேபர்ஸும் இவங்களோட சேர்ந்து தேடுறாங்க. ஆனால் எலிசபெத் கிடைக்கல. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ண 15 minutesல் போலீஸ் அவங்க வீட்டுக்கு வராங்க. போலீஸ் வந்து பேட்டியை விசாரிக்கிறாங்க அண்ட் ஹேமாவையும் விசாரிக்கிறாங்க. அப்படி ஹேமாவை விசாரிக்கும் போது ஹேமா ஒரு சின்ன பொண்ணு இல்லையா, ஸோ ஹேமாவால் சரியாக என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியல. ஒவ்வொருத்தரமும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறா. ஃபஸ்ட் டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் விளாண்டுக்கிட்டு இருந்தோம், எலிசபெத் வந்து போயிட்டா, வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் டைம் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நானும் ஹேமாவும் விளாண்டுக்கிட்டு இருந்தோம், விளாடும்போது நான் விழுந்துட்டேன், அப்போ என்னுடைய அக்கா வந்து என்னையை தூக்கி விட்டா, தூக்கி விட்டோன்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ இந்த கேஸில் புதுசாக ஒருத்தவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்க யார்னா, ஹேமாவுடைய அக்கா எலிசா. எலிசாவுக்கு வந்து 15 வயசு தான் ஆகுது.
ஸோ போலீஸ் வந்து அலிசாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அலிசா என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் எலிசபெத் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எலிசபெத்துடைய அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு விடாமல் கால் பண்ணுறாங்க, பட் எதுவுமே ஆன்சரில். ஸோ வந்து போலீஸ் வந்து கடைசியாக எங்கே சிக்னல் கட் ஆச்சு, கடைசியாக எங்கே எந்த டவரில் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே மொபைல் இருக்க மாதிரி, சிக்னல் கடைசியாக கட் ஆன மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பயத்திலேயே அவங்க அம்மா எல்லாம் பயத்திலேயே நேபர்ஸ்லாம் கூட்டிக்கிட்டு ஹெலிகாப்டர்ஸ், மோப்பனாய் எல்லாமே வச்சு போலீஸும் தேடுறாங்க, ஒரு பக்கம் நேபர்ஸும் தேடுறாங்க. ஆனால் எலிசபெத் வந்து கிடைக்க மாட்டேங்கிறா. ஸோ போலீஸ் வந்து அலிசாவுடைய வீட்டை சும்மா செக் பண்ணுவோம் அப்படின்னு போகிறாங்க. அப்படி போகும்போது பின்னுக்கு சில குழிகள் வெட்டின மாதிரி, ஆழமான குழிகள், ஒரு ஆளை புதைக்கிற அளவுக்கு குழிகள் வெட்டின மாதிரி பார்க்குறாங்க. ஸோ வந்து இது வந்து யார் வெட்டினா, ஐ மீன் யார் தோண்டுனா அப்படின்னு அலிசா கிட்டே கேட்குறாங்க. அப்போ அலிசா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் தோண்டுனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு, எதுக்கு இதை பண்ணீங்க, எதனால் இப்படி தோண்டி வச்சுருக்கீங்க, இதில் என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து அலிஷா என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து தோன்றது பிடிக்கும், அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூடில் சொல்கிறா. அண்ட் அவள் இன்னொரு விஷயம் சொல்கிறா, என்னென்னா, இந்த காட்டில் இருக்க மிருகங்கள் செத்து போயிருந்தால் அதை நான் இங்கே கொண்டு வந்து போட்டுருவேன், போட்டு நான் மூடிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து அலிஷா மேலே ஒரு சந்தேகம் வருது. பட் போலீஸ் ஆஃபீஸர்கள்லாம் வந்து அலிஷா வந்து என்ன பண்ணிடுவா, அவள் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் தானே, அவள் என்ன பண்ணிடுவா அப்படின்னு விட்டுடுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள வண்டி டயர் மார்க்ஸும் பார்க்குறாங்க. அப்படி எந்த டயர் மார்க்ஸும், உள்ளுக்கு வந்துட்டு வெளியே போனதுக்கு எந்த டயர் மார்க்ஸும் இல்லை. அண்ட் அங்கே உள்ள நேபர்ஸ்கிட்டையும் கேட்குறாங்க, இங்கே யாராச்சும் இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எல்லாருமே சொல்கிறது வந்து நோன்னு தான். இப்போ ஒரு பக்கம் போலீஸ் காட்டுக்குள்ளே தேடி இருக்காங்க, அண்ட் இன்னொரு பக்கம் நேபர்ஸ்லாம் தேடி இருக்காங்க. பட் எலிசபெத் இது வரைக்குமே கிடைக்கல. அலிஷாட வீட்டில் எல்லா இடமும் சர்ச் பண்ணிவிட்டு கடைசியாக அலிஷாவுடைய ரூமுக்கு போகிறாங்க, ஓப்பன் பண்ணி போகிறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி போகும்போது அலிஷாவுடைய ரூமை பார்த்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அலிஷாவுடைய ரூமில் வால்ஸில் கிறுக்கி வச்சுருக்காங்க. கிறுக்கி வச்சுருக்காங்கன்னா சாதாரணமாக இல்லை, சில இதுங்க வந்து ரொம்பவே கொடூரமாக எழுதி வச்சுருக்காங்க, சில இதுகள் வந்து ரத்தத்தால் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அண்ட் அலிஷா வந்து இதை பார்த்துட்டாங்களேன்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஃபீல்டில் இருக்கா. பட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அலிஷா மேலே ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. அலிஷா தான் எலிசபெத்தை ஏதாச்சும் பண்ணியிருப்பான்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து ரூமை ஃபுல்லாக ஏதாச்சும் ஒன்று க்ளூ ஏதாச்சும் கிடைக்குமா சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு கிடைச்ச முதல் க்ளூ என்னென்னா, ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரியில் வந்து ரொம்பவே கொடூரமாக அலிஷா எழுதி வச்சுருத பார்க்குறாங்க. அதில் என்ன அப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டை கொளுத்தணும், அதுக்குள்ளே ஆக்கள் இருக்கணும், அவங்கெல்லாம் சாவணும், ஒருத்தரை எப்படி கொல்லலாம், அண்ட் நிறையா வித்தியாசமான ஒரு ஆளை எப்படி சித்திரவதை பண்ணலாம் அப்படின்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அண்ட் October 21st, 2009 பேஜை ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க. பட் அதை வந்து கிறுக்கியிருக்காங்க, ஐ மீன் ஸ்கிரிபிள் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே யாரும் அதை வாச்சிடக்கூடாதுன்னு. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட, ஐ மீன் அலிஷா கிட்டே கேட்டாலும் அந்த பொண்ணு போய் தான் சொல்ல போகிறா. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்காம இதை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க வாசிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளாஷ் லைட் எடுத்து பேப்பரை இந்த சைடு திருப்பி பேக்கில், ஐ மீன் பேஜோடைய பேக் சைடில் வந்து அவங்க ஃப்ளாஷ் அடிக்கிறாங்க. ஸோ அவங்களால ஒரு சில வார்த்தைகளை வந்து புரிஞ்சிக்க முடியுது. அதில் அப்படி என்ன எழுதியிருக்குன்னா, ஒரு பொண்ணுடைய கழுத்தை எப்படி வெட்டுறது, ஐ மீன் ஒரு பொண்ணுடைய கழுத்தை வெட்டணும் அப்படி சம்திங் ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. ஸோ அலிஷா வந்து மனசளவில் ஏதோ ஒன்றில் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அலிஷாவை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ அலிஷா வந்து இப்போ ரொம்ப பயத்தில் இருக்கா, நாங்கள் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு அவளுக்கே விளங்குது. ஐ மீன் அவள் வந்து எலிசபெத்தை கொலை பண்ணியிருக்கா, அது வந்து போலீஸ்கிட்டேருந்து மறைக்கிறா. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அலிஷாவை விடாமல் கேள்வி கேட்குறாங்க. அப்போ அலிஷா என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நானும் எலிசபெத்தும் விளாண்டுக்கிட்டு இருந்தோம், அண்ட் அவளை காட்டு பக்கம் கூட்டிகிட்டு போனேன், அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அவள் ஸ்லிப்பாகி நான் வெட்டி வச்ச ஒரு இதில் விழுந்துட்டா, அவளுக்கு தலையில் கழுத்தில் அடிபட்டுருச்சு அப்படின்னு அலிஷா சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பொய் சொல்கிறீங்க அலிஷா, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு பொண்ணுடைய கழுத்தை வெட்டணும் அப்படின்னு உங்கள் டைரியில் எழுதி வச்சுருக்கதை நான் பார்த்தேன் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ஸோ அலிஷா வந்து
இப்போ தான் உண்மையவே சொல்கிறா. அவள் என்ன பண்ணியிருக்கான்னா, எலிசபெத்தை காட்டு பக்கம் கூட்டிகிட்டு போய் கழுத்தை நெரிச்சிருக்கா இந்த குழிக்குள்ளே போட்டு, ஐ மீன் வெட்டி வச்ச குழிக்குள்ளே போட்டு கழுத்தை நெரிச்சிருக்கா, அண்ட் தென் ஒரு கத்தியால் கழுத்தை வெட்டியிருக்கா. இந்த சிச்சுவேஷனில் அல்ஷாவை சுற்றி இருந்த எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ரொம்பவே பயப்படுறாங்க, அண்ட் இந்த பொண்ணாக இப்படி பண்ணா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் அல்ஷா கிட்ட, நீ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அல்ஷா என்ன சொல்கிறான்னா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி கொல்றது ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு விருப்பமாக இருக்குது, இந்த மாதிரி ரொம்பவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு ஹாபி மாதிரி, அவங்களோட அல்ஷாவோட ஹாபி மாதிரி அவங்க கொல்றதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அல்ஷாவை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் கிடைக்குது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னா, அல்ஷாவும் ஹேமாவும் தன்னுடைய அப்பா அம்மாவை விட்டு தூரமாக இருக்காங்க. எதனாலனா, அவங்க அப்பா வந்து ஒரு க்ரைம் பண்ணி லைஃப் டைம் ஜெயிலில் இருக்கார், அண்ட் அவங்க அம்மா வந்து ஒரு ட்ரக் அடிக்ட். ஸோ அவங்க பாட்டி தான் அலிஷாவையும் ஹேமாவையும் வளர்க்குறாங்க, அண்ட் அலிஷா தன்னுடைய அப்பா அம்மா கிட்டேருந்து தான் இதை கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மா ட்ரக் அடிக்ட், அண்ட் அவங்க அப்பா வந்து ஒரு க்ரைம் செய்கிற, ஐ மீன் கொலவன் பண்ணிவிட்டு ஜெயிலில் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அலிஷாவுக்கும் அதெல்லாம் செய்ய விருப்பம் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க, நான் பண்ணது தப்பு தான், பட் இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக அலிஷா காட்டுக்குள்ளே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள எங்கே, ஐ மீன் எலிசபெத்தை எங்கே புதைச்சாங்கன்னு காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதை தோண்டி எடுக்கிறாங்க வெளியே. எடுக்கும்போது எல்லாட ஃபேஸஸும், அங்கே சுற்றி இருந்த எல்லாட ஃபேஸஸ், நெய்பர்ஸோட எல்லாட ஃபேஸஸுமே ரொம்பவே வியர்டாக இருந்துச்சு. அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் யோசிங்க. முக்கியமாக எலிசபெத்தோடைய அம்மா பேட்டி, நான் மட்டும் என் பொண்ணை அனுப்பாமல் இருந்திருந்தேன்னா என் பொண்ணு உயிரோடு இருப்பா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில், ஒரு ஃபீலில் அங்கே இருந்தாங்க. அண்ட் ஒரு விஷயத்த சொல்ல முறேன்ட்டு, அது என்னென்னா, அலிஷா தான் தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட, ஐ மீன் ஹேமா கிட்ட சொல்லி எலிசபெத்தை கூட்டு வர சொல்லியிருக்காங்க. ஒரு 15 வயசு பொண்ணு இவ்வளோ பெரிய இதை பண்ணணும்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணுது, பிகாஸ் அலிஷா ஹெலிகாப்டர்ஸ், மோப்பனாய் இதெல்லாம் வச்சு தேடிக்கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆழமாக எலிசபெத்தோடைய உடம்பை புதைச்சிருக்காங்க. ஃபைனலாக அலிஷா பேட்டி கிட்ட, இனி மன்னிச்சிருங்க, உங்கள் பொண்ணை கொண்டது தப்பு தான், பட் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அந்த சிச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் உங்கள் பொண்ணை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் போலீஸ் வந்து அலிஷாவை ஜெயிலில் போடுறாங்க. ஸோ விவாஸ், இந்த வீடியோவில் அல்ஷாவுடைய லைஃப் பற்றி சொல்லணும்னா, அல்ஷாவுடைய லைஃப் வந்து ரொம்பவே குவலான லைஃப். நீங்கள் என்ன ப்ரோ இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அல்ஷாவுடைய அம்மா அப்பாவோட பாசம் கிடைக்காதது, ஒரு கரெக்டான ஏஜில் அவங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டியது அதெல்லாம் கிடைக்காதனால தான் அலிஷாவுக்கு இப்படி ஆணிச்சுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அலிஷா வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க காரணம் வந்து தன்னுடைய அம்மா அப்பான்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அலிஷா வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் இருந்தால் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ, அந்த பெருமைப்படுறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ, அதே மாதிரி அலிஷா வந்து இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறதுக்கும் தன்னுடைய அம்மா அப்பா தான் காரணம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைகளை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறீங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறீங்க, அடிக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணி அவங்க லைஃப்பில் எதுவும் கற்றுக்க போகிறதில்ல, சொல்லி கொடுங்க, அவங்க கன்ஃபார்மாக கற்றுக்குவாங்க, அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை பண்ணாமல் இருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் அவங்கள வெறுக்கிறீங்க, ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுடைய பிள்ளைங்கள வெறுக்கிறீங்க, வெளியே போக சொல்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாம் ஆகிறனால தான் இந்த மாதிரி இதுக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஓகே விவாஸ், நீங்கள் நாங்கள் பார்த்த கண்டென்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அண்ட் அலிஷாவோடய லைஃப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு, நீங்கள் ஃபேமிலி குரூப் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா BRITHEW சர்ச் பண்ணாலே இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் நானும் உங்களுக்கு பிடித்தியும் சைனிங் ஆஃப்.